வெல்கம் டு எம்என்எம் சமையல். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தியில் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணோங்கிறத சொல்ல போகிறேன். இது வந்து வருஷா வருஷம் நான் வந்து பிள்ளையார் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த விநாயகர்லாம் எடுத்து வச்சுருவேன். ரெண்டாவது இது வந்து இந்த மஞ்சக்கலர் பிள்ளையார் வந்து போன வருஷம் வாங்கினது. நாங்கள் எப்பயுமே ரெண்டு பிள்ளையார் தான் வாங்குவோம். இது வந்து பச்சை பிள்ளையார்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேயே மண்பாண்டம் நிறைய செய்கிறதுனால பச்சை பிள்ளையார் இங்கே நல்லா கிடைக்கும். அது வந்து கரைக்கிறதுக்கும் எதுவாக இருக்கும். இப்போ வந்து ஆற்றுல தண்ணியெலாம் இல்லை, ஆனாலும் நாங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் மூழ்கி வச்சுருவோம். அப்புறம் அதை எடுத்து ஏதாவது பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமம் செஞ்சு கொடுப்பேன். எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி கோலாகலமாக நடந்தது. பாருங்கள், இந்த வட்டம் எங்கள் ரெண்டு பாப்பாவுக்குமே உடம்பு சரியில்லாததுனால குளக்கட்டை நிறையா செய்யலை. பூர்ண குளக்கட்டை மட்டும்தான் செஞ்சோம். ரெண்டு பேர்த்துக்கே காய்ச்சல் சளி, ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருந்தோம். அதனால் மனசே சரியில்லை. சரி, விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக எப்படி குளக்கட்டை செய்யலை, பூர்ண குளக்கட்டை மட்டும்தான் செஞ்சோம். அதோட முடியாததோடு தான் போய் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிள்ளையார் வசூல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் விளையாட்டு எல்லாம் மற்ற விளையாண்டுக்கலாம். பாப்பா வந்தா பாருங்க, அவள் தான் ஃபஸ்ட்டு வந்தா.